அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த நாளுக்கான தியான பகுதி பரிசுத்த யோவான் 21:1-17. இந்த பகுதியில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 3வது முறையாக சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி தரிசனம் தந்து பேதுருவை மீண்டும் அர்ப்பணிப்பு செய்ய அழைக்கப்படுகிறார். அப்படியாக இந்த அருமையான பகுதியை நாம் தியானிப்போம். இங்கு திபேரியா கடற்கரை என்று வேதம் சொல்லுகிறது, கலிலேயா கடற்கரை என்றும் சொல்வார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் சீடர்களால் தனித்து இயங்க முடியவில்லை. 7 பேர் கடற்கரையில் ஒன்றாக சேருகிறார்கள், 7 சீடர்கள். அதில் ஒருவர் முக்கியமானவர் பேதுரு. பேதுரு மற்ற 6 பேரையும் பார்த்து சொல்கிறார், நான் திரும்பவும் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று. உடனே மற்றவர்களும், நாங்களும் உன்னோடு கூட வருகிறோம் என்று பின்மாற்றத்திற்குள்ளாகி மீன் பிடிக்கும் பாரம்பரிய தொழிலுக்கு சென்று விடுகிறார்கள். இரவு முழுவதும் முயற்சி செய்தும் ஒன்றும் அகப்படவில்லை. விடியற்காலையில் இயேசு கடற்கரையில் நிற்கிறார். வசனம் 21:4 வாசிப்போம். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீடர்கள் அறியாமல் இருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். எப்படி பேதுரு முதலாவது அழைக்கப்பட்ட பொழுது கலிலேயா கடற்கரையிலேயே இதே போல் ஒரு சம்பவம், இதே போல் ரா முழுவதும் அவர்கள் முயற்சி செய்தும் ஒன்றும் அகப்படவில்லை. இயேசு பேதுருவின் படகில் ஏறி பிரசங்கம் செய்கிறார். பிரசங்கித்து முடித்த பின்பு பேதுருவை பார்த்து, அதுவரை சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் பேதுரு வலையை அலசிக்கொண்டே, பேதுருவை பார்த்து, நீ படகை ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு என்று சொல்ல, ஆண்டவரே, ரா முழுதும் முயற்சி செய்தும் ஒன்றுமில்லை, ஆகிலும் நீர் சொல்கிறபடி செய்கிறேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்து அதிசயத்தை காண்கிறார். 2 படகு நிறைய திரளான மீன்களை அள்ளுகிறார். உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர் அர்ப்பணிப்பை பார்த்து, அவர் தாழ்மை கீழ்ப்படிதல் பணிவை கண்டு, இனி மீன்களை அல்ல மனிதர்களை பிடிப்பவன் ஆவா என்று சொல்லி தன்னுடைய பணிக்கு அழைக்கிறார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பேதுரு இயேசுவின் பின்னால் சென்று விடுகிறார். ஆனால் அவ்வளவு ஒரு பெரிய சாட்சியாக வாழ்ந்திருந்தாலும் மீண்டுமாய் இப்படியாக இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக சில நாட்கள் பிரிந்திருக்கிறார். அதற்குள் அவர்கள் மனம் சோர்வடைந்து விடுகின்றது. தங்களால் தனித்து செயல்பட ஊழியம் செய்ய இயலுமா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. சமுதாயம் அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, சேலஞ்ச். அவர்களுடைய வாழ்க்கையில பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாம் எப்படி பணிபுரிய முடியும் என்று அவர்கள் அனுதின வாழ்வின் போராட்டத்திற்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாமல் மீண்டும் குலத்தொழிலுக்கு சென்று விடுகிறார்கள். அப்பொழுது இயேசு தடுத்து ஆட்கொண்டு மீண்டும் தரிசனம் தருகிறார். பேதுருவை மீண்டும் தன்னுடைய பணிக்கு ஞாபகப்படுத்தி, உன்னுடைய அழைப்பு எப்படிப்பட்டது, எந்த நிலையில் உன்னை அழைத்தேன், எங்கு நீ விழுந்தாய் என்று சிந்தித்து பார்க்க ஒரு தருணத்தை கொடுக்கிறார். எப்படி இன்று சேவல் கூவுவதற்கு முன்பு இன்று ராத்திரியிலே 3 முறை என்னை நீ மறுதலிப்பாய் என்று இதே பேதுருவிடம் இயேசு சொல்ல, 3 முறை மறுதலித்து பின்பு மனம் கசந்து அழுது மீட்பை மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். அப்படியாக அவருக்கு ஒரு அவசர புத்திக்காரர். பேதுருவின் குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது நாம் மிகவும் வியந்து போவோம். சில குணாதிசயங்களை பார்ப்போம். முந்தி செயல்படும் பண்பாளர், இயேசுவை உயிர்த்தெழுந்தார் என்று கேள்விப்பட்ட உடனேயே கல்லறைக்கு பல சீடர்கள் செல்கிறார்கள், ஒருவரும் உள்ளே செல்லவில்லை. முந்தி முன்னுக்கு சென்று உள்ளே செல்கிறார். அதே போல் இயேசு கிறிஸ்து நீர் மேல் நடந்து வரும் பொழுது, நானும் நடப்பேன், இயேசுவே நீரானால் நானும் நடக்க வேண்டும் என்று கடலின் மேல் நடக்கிறார். மத்தேயு 14:28-31 பார்க்கலாம். மனோ தைரியம் கொண்டவர். இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய எல்லாரும் வந்துட்ட பிறகு என்ன சொல்றாங்க, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனின் காதை வெட்டுகிறார். அப்படியாக மிகவும் தைரியசாலி இயேசு கிறிஸ்து. ஒரு முறை, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது மிகவும் துல்லியமாக, மத்தேயு 16:15-19
பார்க்கலாம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகோல் நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ அது உனக்கு பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இப்படியாக துல்லியமாக அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்சாட்சி பெற்று ஊழியத்தின் முக்கிய இடத்தை, முக்கிய அந்தஸ்தை பெற்றவர் பேதுரு. மத்தேயு 19:27-30 உமக்காக உம்மோடு எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று தனக்காகவும் தன்னோடு இருந்த சீடர்களுக்காகவும் சேர்ந்து கேட்கிறார். ஐஸ்வர்யவான், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தால் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்கிறீரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று. நித்திய ஜீவனும் கோத்திர தலைவனுமாக உங்களுக்கு நான் அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இப்படியாக தர்மம் செய்தால், ஏழைகளை போஷித்தால் நித்திய ஜீவன் என்று மட்டுமல்ல, இறைவனுக்காக நாம் எதை இழக்கிறோமோ பன்மடங்காக கர்த்தர் நம்மை மகிமையிலே கொண்டு செல்வார். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, இப்படி பல தாலந்துகளையும் வரங்களையும் பெற்ற பின்மாற்றத்திற்குள் சென்றுவிட்டால் தேவன் பார்த்து கொண்டு இருப்பாரா? அவர் தரிசனம் தந்து மீண்டும் தனது அழைப்பை உறுதிப்படுத்த பேதுருவை சந்திக்கிறார். இப்பொழுது அடுத்த வசனத்தை பார்ப்போம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள் அல்லவா. தெய்வ துணை, தெய்வ அருள், தெய்வ வழி நடத்துதல் இல்லாமல் மனுஷீக பலத்தினால் நாம் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அதில் ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தையோ ஒரு ஆறுதலையோ நாம் பார்க்கவே முடியாது. சமாதானம் இல்லாத வாழ்வை தான் நாம் கண்டுகொள்ள முடியும். அதற்கு இந்த பகுதி ஒரு சரியான உதாரணம் என்று அடிமை நினைக்கிறேன். வசனம் 6, அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே திரும்பவும் பேதுரு கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிவது பேதுருவின் இயல்பான ஒரு குணமாக இருந்தது, தெய்வீக குணம். மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தின இயேசு கிறிஸ்துவே நமக்கு தெய்வமானால் நாமும் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தாழ்மையோடு வாழ்வோம். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, திரளான மீன்கள் அகப்பட்டதினால் வலையை இழுக்க கூடாமல் இருந்தது. ஆரம்ப முதல் அழைப்பு அதனுடைய பிரதிபலிப்பு இந்நிகழ்வும் என்று கூற விரும்புகிறேன். இயேசு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து உடனே சொல்கிறார், அவர் கர்த்தர். விசுவாசத்தில் முந்திக் கொள்கிறார். இரண்டு பேர் தான் கான்வர்சேஷன், இரண்டு பேர். அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை நோக்கி அவர் கர்த்தர் என்றார். கர்த்தர் பேதுருவிடம் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார், பேதுரு இயேசுவிடம் பேசுகிறார். அவ்வளவு மரியாதை இறைவனுக்கு, அவ்வளவு பணிவு, அவ்வளவு ஹானர் பண்ணுகிறார் தேவனுடைய அன்பான பிள்ளைகளே. அவர் பரிசுத்தர். அவரை நாம் தரிசிக்கும் பொழுது பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று பேதுரு விரும்புகிறார். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்கிறார். அவர் கடற்கரைக்கு வந்த பிறகு கடற்கரையில் கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறது, நெருப்பில் மீன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்கிறார். உடனே பேதுரு முந்தி செயல்படும் செயல் வீரன் பேதுரு. உடனே படகிற்கு ஏறி இழுக்க முடியாத 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை ஒருவனாக இழுத்து வருகிறார். நல்ல பலசாலியும் கூட. இழுத்து வரும் பொழுது இயேசு சொல்கிறார், சீமோன் பேதுரு, படவில் ஏறி இழுத்ததை பார்த்து, தேவன் தான் எல்லாம் தருபவர், அனைத்தையும் அவருக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது நம்மில், நம்மளுடைய வருமானத்தில், நமக்கு சொந்தமானதில் ஒரு பகுதி கண்டிப்பாக இறைவனுக்குரியது, தாராளமாய் கொடுக்க வேண்டும். அதை இந்த இறைவன் சுட்டி காட்டுகிறார். தேவன் அதிசயங்களை செல்ல வல்லவர், அற்புதங்களை செய்ய வல்லவர். 2 மீன் 5 அப்பங்களை 5000 பேருக்கு மேலாக உண்டு மீதம் 12 கூடை நிறைய எடுத்து அதிசயத்தை செய்ய வல்லவர். இவர்கள் கொடுக்கிற மீன் அவர்களுக்கு தேவையில்லை. அங்கு சமுத்திரத்தில் அதிசயத்தை காட்டி முதலாவது
அழைப்பை உணர்த்தினார். இங்கு வசனம் 12, இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீடர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசு அப்பத்தை எடுத்து மீனை எடுத்து அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். சமுத்திரத்தில் அற்புதத்தை செய்தவர் மீண்டும் ராப்போஜன விருந்தை நினைப்பூட்டுகிறார். அப்பொழுதாவது பேதுரு எல்லா காரியங்களையும் நினைத்து தன்னுடைய குற்றத்தை உணருவார் என்று. ஆனால் அவர் முழுமையாக எங்களை பேதுரு கீழ்ப்படிதல் குணம் இருந்தாலும், தாழ்ந்து போகும் குணம் இருந்தாலும், நீ முந்தி செயல்படும் குணம் இருந்தாலும், உணர்வுகளினால் தன்னை ஞாபகப்படுத்தி கொள்ள, தன்னை சீர்படுத்தி சிந்தித்து பார்க்க இந்த நேரத்தில் தவறிவிடுகிறார். இயேசு மிகவும் அன்பான சொற்களினால் பேதுருவை மீண்டுமாக மறு அர்ப்பணிப்பு செய்ய தூண்டுகிறார். இந்த வசனங்கள் நமக்கும் நமது வாழ்க்கையிலும் நம்மோடு பேசுவதாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, யோவான் 21:15, அவர் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடம் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்பொழுது, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இவர்களிலும், இந்த சீடர்களை விட, இந்த கடலை விட, படகை விட, வலையை விட, மீனை விட, உன்னுடைய குல தொழிலை விட நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்பொழுது என் ஆட்டுக்குட்டிகளை, ஒரு மேய்ப்பனைக்குரிய முதல் தகுதி, ஆட்டுக்குட்டிகள் என்பது திருச்சபைகளில் சமுதாயத்திலும் உள்ள குழந்தை பணியாக இருக்கலாம், அல்லது புது விசுவாசிகளுக்கு கூட ஆட்டுக்குட்டிகள் என்று அடிக்கப்படுகிற தேவாட்டு குட்டியாக தேவன் ஊழியம் செய்கிறவர்கள், தாழ்மையோடு இருப்பவர்கள் கூட ஆட்டுக்குட்டியாக நாம் நம்மை எண்ணிக்கொள்ள வேண்டும். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, நீ என் ஆடுகளை, நான் இவ்வளவு கிராமம் கிராமமாய் சுற்றி திரிந்து, ஊர் ஊராய் சுற்றி திரிந்து, இத்தனை ஆத்துமாக்களை போஷித்தேன், பாதுகாத்தேனே, அவர்களை நீ வழி நடத்த வேண்டாமா? மூன்றாம் முறையாக கேட்கிறார். அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று திரும்பவும் சொல்லுகிறார். இயேசுவின் இந்த அன்பான அன்பின் சொற்கள், நீ என்னை நேசிக்கிறாயா, அன்பாயிருக்கிறாயா என்ற சொல் பேதுருவை இவ்வளவு நாள் தன்னுடைய சுய பலத்தால், நான் பின் செல்லுவேன், நான் மறுதலிக்க மாட்டேன், நான் உமக்காக எல்லாவற்றையும் விட்டு விடுவேன் என்று சொல்லிக்கொண்டு சுய பலத்தில் நின்ற பேதுரு தற்போது தன்னுடைய பலவீனத்தை உணர்கிறான். விழுந்த இடத்தை நினைத்து பார்க்கிறார். தேவன் சொன்னது போல உடனே தன்னை முழுமையுமாக அர்ப்பணித்து மீண்டும் கர்த்தருக்குள் திடப்படுகிறான். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, அப்படியாக பேதுருவுக்கு நினைப்பூட்டுகிறார். மீண்டும் மறுபரிசீலனை செய்து, மறு அர்ப்பணிப்பு செய்து, ரீடெடிகேஷன் என்று சொல்வோம் இல்லையா, அப்படி பேதுருவை இரத்த சாட்சியாக மறிக்கும் வரை நல்ல ஒரு முன்மாதிரியான விசுவாசியாக, பேதுரு என்றால் பாறை, பாறையின் மேல் திருச்சபை கட்டப்பட்டுள்ளது. நாமும் அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஒரு நல்ல விசுவாசியாக, ஒரு நல்ல ஊழியக்காரனாக நாம் சபைக்கும் சமுதாயத்திற்கும் பணிபுரிவோமாக. கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். பாவம் பார பரிசுத்தனான், பாவி உன்னை அழைக்கிறேன் வா. பாவம் பார பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் வா. உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இழைப்பாரவா. உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இழைப்பாரவா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா?
ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நேசிக்கிறோம், உண்மையாய் உறுதியோடு நேசிக்கிறோம். அப்பா, எங்களையும் நீர் பயன்படுத்தும். திருச்சபைக்கு தூணாக, சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த ஊழியக்காரராக, ஊழியக்காரியாக ஒவ்வொருவரையும் அப்பா நீர் நிலைநிறுத்தும். மீண்டும் அபிஷேகியும் அப்பா. நாங்கள் எந்த இடத்தில் விழுந்தோம் என்று நினைப்பூட்டி எழுந்து நிமிர்ந்து நிற்க உம்முடைய கிருபையை தந்து எங்களை தாங்கும் அப்பா. தப்புவியும் மகிமைப்பட கிருபை தாரும். நாங்கள் எங்கு சென்றாலும் உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.